தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்து சேவை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தற்பொழுது சிறப்பு பேருந்துகள் சேவை தொடங்கியிருக்கு, விவரம் என்ன? கார்த்திகா, தீபாவளியை முன்னிட்டு வருகின்ற 11, 12, 13 ஆகிய 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்து தொடர்ச்சியாக இயக்கப்பட இருக்கிறது. அதே போல தீபாவளி நிறைவடைந்த பிறகும் 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 14,757 பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தினசரி 2,000 பேருந்துகள் இல்லாமல் சென்னையிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 225 பேருந்துகள் கூடுதலாக இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 3,125 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பேருந்து நிலையத்தை பொறுக்கக்கூடிய இந்த நேரடியான காட்சிகளை பார்க்க முடிகிறது. பெருமளவிலான கூட்டங்களை பேருந்து நிலையத்தில் காண முடியவில்லை. குறிப்பாக அனைத்து பேருந்துகளுமே காலியாகத்தான் காண முடிகிறது. வழக்கமாக தீபாவளிக்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படும். ஆனால் தற்பொழுது அதிகமான கூட்டம் இல்லாமல் முன்பதிவும் குறைந்தே வந்து காணக்கூடிய ஒரு சூழலை நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம், எங்கே போகிறீங்க? தீபாவளி வந்து இந்த கூட்டம்லாம் எப்படி இருக்கு? நீங்கள் பேசுறீங்களா? அதாவது வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டம் என்பது பெருமளவில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பார்க்க முடியல. குறிப்பாக வந்து பேருந்துகள் வந்து கிட்டத்தட்ட தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகள் 2,000 பேருந்துகள் இல்லாமல் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் வந்து தேவைப்படும் பட்சத்தில் இயக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆனால் அடுத்தடுத்த நாட்கள், நாளை அதே போல 13ஆம் தேதி உள்ளிட்ட ஆகிய நாட்களில் பொதுமக்களுடைய கூட்டம் என்பது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாதாவரம், அதே போல பூவிருந்தவள்ளி, தாம்பரம் மெப்ஸ் உள்ளிட்ட 5 இடங்களிலிருந்து பேருந்துகள் வந்து இயக்கப்படுவதன் காரணமாக பெரும்பாலான கூட்டம் என்பது கோயம்பேட்டுக்குள்ளேயே வருவதற்கான சூழல் என்பது குறைந்திருக்கிறது. பொதுமக்களுக்கு ஆங்காங்கே அந்த அறிவிப்புகள் இருப்பதன் காரணமாக திண்டிவனம் என்றால் ECR உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் எப்படியெல்லாம் செல்ல வேண்டுமோ அந்தந்த அறிவிப்புகளுக்கு ஏற்ப அவர்கள் அந்தந்த வழித்தடத்திற்கு மாறி அந்த பயணிகள் அங்கங்கே செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திகா, கொரோனா பரவல் காரணமாக வழக்கமான கூட்டம் இல்லாமல் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக புறப்படுகிறார்கள். இந்த நிலையில் காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்கினார் வேல்முருகன். நன்றி. கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்ட